வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகர் வந்து கழிஞ்ச செப்டம்பர் மாதம் 2021 இந்த ஜாதகம் நான் பார்த்தேன். அவங்களுக்கு அவங்களோட அப்போது கேள்வி வந்து, நான் வந்து வீடு வாங்கலான் இருக்கேன், அது வாங்கலாமா, அது வந்து நான் எங்கே வாங்குவேன் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. அந்த ஜாதகருக்கு வந்து பிறப்பு லக்னம் வந்து ரிஷப லக்னம். தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் வந்து கன்னியா லக்னம். அப்போ ஏஎல்பி லக்னம் கன்னியா லக்னம் இரண்டாம் இடத்தில், அதாவது துலாம் ராசியில் சூரியன் சந்திரன், விருச்சிகத்தில் புதன் சுக்ரன், தனுர் ராசியில் ராகு, மகரத்தில் குரு, அதே மாதிரி மேஷத்தில் செவ்வாய், மிதுன ராசியில் சனி கேது. ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து அவருக்கு சித்திரை இரண்டாம் பாதம் இயங்கின்றிருக்கு. சித்திரை இரண்டு அப்படிங்கிறது D9 ஏஎல்பியில் தான் இயங்கின்றிருக்கு D9. இப்போ அவருடைய கேள்வி வந்து வீடு வாங்கலாமா என்பது. நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த வருஷத்தில், அதாவது நெக்ஸ்ட் செப்டம்பர் 22 நீங்கள் வீடு வாங்கி இருப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு நான் பலனாக சொன்னேன் லாஸ்ட் செப்டம்பர் 2021. அப்போ அந்த ஜாதகர் நேற்று என்னை கூப்பிட்டுருந்தார், மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அவங்களுக்கு சொன்னது, நீங்கள் வந்து டெல்லியில் இருக்கீங்க, அவர் வந்து டெல்லியில் இருக்கிறாரு, ஸோ அங்கேயே ஃப்ளாட்டோ வீடோ பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது நடக்காது, நீங்கள் வந்து பூர்வீகத்தில் தான் வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு நாங்கள் சொன்னோம். ஏன்னா அவர் இங்கே கொல்லம் அப்படிங்கிற இடத்துல கேரளாவில் அவர் இருக்கிறாரு. ஸோ பூர்வீக நிலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு யோகம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இது தான் வாங்குவீங்க. ஏன்னா ஜாதகருடைய வயது வந்து 48. ஸோ நீங்கள் இங்கே தான் வீடு வாங்கணும், அதுவும் உங்களுடைய முன்னோர்கள் கையிலிருந்து வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு நான் சொன்னேன், நன்றாகவே வலியுறுத்தி கூறினோம். ஜாதகரும் ஃபோன் பண்ணப்போ, மேம் நாங்கள் வந்து வீடு வாங்கிட்டோம், பூர்வீகத்தில் தான் வாங்கியிருக்கோம், எங்கள் முன்னோர்கள் நிலத்தை தான் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜாதகர் சொன்னார். ஏன்னா இந்த ஏஎல்பி நாலாம் வீட்டு அதிபதி குரு வந்து 5 அமர்ந்திருக்கிறார். ஸோ பூர்வீக நிலம் அப்படிங்கிறது இவருக்கு எழுதப்பட்ட விதி. ஸோ அவர் அதைத்தான் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு சொன்னோம். ஏன்னா நிலக்காரகன் செவ்வாயோட நட்சத்திர புள்ளியிலேயே அவர் அதை வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு. செவ்வாய் வந்து அவரோட பிறப்பு லக்னத்தில் செவ்வாய் வந்து தன்னோட 8 பார்வையாத லக்னாதிபதியை பார்க்குறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் அவருக்கு வீடுங்கிறது அமைந்திருக்கிறது. அதே மாதிரி கோச்சார செவ்வாயும் அவருக்கு அனுகூலமாகவே இருந்தது 4 பாவத்தில். ஸோ இந்த காலகட்டங்களில் அவருக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மை நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அவர் வாங்கிட்டார். ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்த ஜாதகம், அவர் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி மிகவும் மகிழ்ச்சியோடு கூறினார். நன்றி. மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் இதேபோல் ஒரு நல்ல ஒரு பலன் வந்த ஜாதகங்களை பார்க்கலாம்.